ஐயோ அக்கா காப்பாத்துங்க அக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏய் நான் தாண்டி என்னடி ஆச்சு உனக்கு மீனாட்சி அம்மாளே அப்பாடா இப்பதாண்டி நம்ம ஊர் வாசனையே வருது அண்ணா இங்க மீனான் கூப்பிடு சரியா சரி வா போலாம் குடிச்சிட்டு வா இல்ல போதும் என்னடி முடியெல்லாம் சாயம் போட்டு வச்சிருக்க அதெல்லாம் அப்படிதாண்டி வாடி ஏய் உள்ள வாடி நீ அவரும் ஏண்டி பாத்துட்டு இருக்க உள்ள வா அவளுக்கு எனக்கு ஆகாதுடி ஏ உட்காரடி வா சரி ஏய் நீ சொல்லு அம்மா தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க சரி அம்மா நீ எப்படி இந்த ஊர்ல இருக்க ஏன் எப்ப பாரு டிராஃபிக் ஒரே சத்தம் தூசி காரு பைக் எண்டி புலம்பிட்டே இருக்க வந்த புதுசுல நானும் அப்படிதான் இருந்தேன் அப்புறம் எனக்கு பழகிடுச்சு உனக்கு பழகிடும் சரியா ஃப்ரீயா விடு ஓகே கரெக்ட் தான் ஆனா அந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு இந்த ஊர்ல இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இந்த ஊர்ல இருக்க பாதி பேரு உன்ன மாதிரி என்ன மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க தாண்டி இந்த ஊரை திட்டுவாங்களே தவிர யாரும் இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்கடி ஏன்னா இது சோறு போடுற ஊரு இங்க பாதி ஏரியால தண்ணியே கிடையாது எல்லா வீட்லயும் கேன் வாட்டர் தான் அம்மா ஏதோ இன்டர்வியூ போறேன்னு சொன்னீங்க எந்த கம்பெனி அது கேடிஎஸ் சொல்யூஷன் கேடிஎஸ் சொல்யூஷன் எங்கடி இருக்காது ஏதோ சோலிங்கநல்லூர் சோலி ஒரு ரொம்ப பக்கம் டிப்போ போய் குளிச்சுட்டு வா நம்ம போலாம் சரி பாத்ரூம் காமன் பாத்ரூம் தான் போய் குளிச்சுட்டு வா இங்கிலீஷ் கூசா ஐயோ எனக்கு இதுல போனா வராதேடி என்னடி உள்ள சத்தம் இறங்கும் போது கீழே விட்டுண்டி எங்க இருந்து விழுந்த அதெல்லாம் உனக்கு புரியாது குடு சரி போ ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாடி ஆமா காலையில வந்துட்டமா இன்டர்வியூ கிளம்பிட்டியா இதோ புறப்பட்டேன் காசெல்லாம் வச்சிருக்கியா காசு இருக்குதுமா சரி பாத்து போடி சரி வெச்சிட்டா போயிட்டு வந்து ஃபோன் போடு சரி பாத்துக்கோங்க நீங்க கேட்டிருக்கிறது 93.5 பிக் எஃப்எம் நான் தாங்க உங்க ஆர்ஜே மணிஷ் பேசிட்டு இருக்கிறேன் அதாவது கையில பர்ஸ் வச்சிருந்தா சேஃப்டின்ற மாதிரி சொன்னாங்க வட பாயிண்ட்ல ஒரு பொண்ணு அப்படியே பர்ஸ் ஆட்டி போட்டு போயிட்டாங்க சரி பேக்ல வச்சிருந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது காசு தெரியாதுன்னு பார்த்தா வியாசர் பாடியில பஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே பேக்ல இருந்து அப்படியே அடுத்து போயிட்டாங்களாம் வீட்ல வச்சா சேஃப்டின்ற மாதிரி பல பேர் வீடு பூந்தும் கொள்ள வச்சுன்னு போயிட்டாங்களாம் அங்கேயும் சேஃப் இல்லப்பா சரி எங்கதான் பணத்தை வச்சா சேஃப்ன்ற மாதிரி யோசிச்சா சில பேர் சொல்லுவாங்க நடந்தாலும் அடியே கிளம்பியா நீ